ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கூலிங் பேப்பரில் வந்து எப்படி வந்து ஸ்டட் பண்ணுறது அப்படின்ட்டு ஈஸியான ஸ்டட்டு கிட்ஸே பண்ணலாம். இப்படி இருக்கும் அழகான ஒரு ஸ்டட்டு, நம்ம கிட்ஸே பண்ணலாம். இப்போ என்னோடய கிட் தான் பண்ண போகிறா, இப்போது பாருங்கள் நம்மளும் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ வந்து அதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளூ வேணும், அப்புறம் வந்து கூலிங் பேப்பர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூல் வேணும், கூலிங் பேப்பர் டூல் இது, அப்புறம் ஸ்டட் மேக்கிங்கு தேவையான இதெல்லாம். ஸோ பீட்ஸு, அப்புறம் இதில் டெக்கரேட்டிவ் திங்ஸ், நம்ம வந்து ஸ்டட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் அதில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறதுக்கு டூல்ஸு இதில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு கூலிங் பேப்பர் எடுத்து, ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட் இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ க்ளூ எடுத்துக்கோங்க, இதுக்கு க்ளூ வேணும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து க்ளூ போட்டு வந்து ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒட்ட போகிறோம். அளவான க்ளூ போட்டால் போதும். ஓகே, பார்த்தீங்களா இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். மூணு ஸ்ட்ரிங்ஸை வந்து அப்படியே சேர்த்துக்கிறோம். இதில் வந்து ஒரு ஸ்டட் பண்ணுறதுக்கு நம்ம மூணு கூலிங் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம், கூலிங் பேப்பர் ஸ்ட்ரிங்ஸை. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து சுற்றிக்கலாம். நல்லா வந்து டைட்டாக சுற்றிக்கணும். அப்படியே நீங்கள் சுற்ற சுற்ற பார்த்தீங்கன்னா அப்புறம் சர்க்கிளாக வரும் கையில், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம இப்போ அதை க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். அதை லைட்டாக க்ளூ போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இதில் வச்சு நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ண போகிறோம், ஷேப் கொண்டு வர போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஷேப் வந்துடும். ஓகேங்க, இப்போ ஷேப் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து க்ளூ உள்ளே வந்து க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம், உள்ளும் வெளியும் க்ளூ ஒட்ட போகிறோம். ஸோ தட் வந்து அந்த பேப்பர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதேமாதிரி வந்து மேலே லைட்டாக அந்த க்ளூ போட்டு இது பண்ணிடும். ஸோ தட் ஷைனிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் நல்லா ஒட்டிக்கும், கூலிங் பேப்பர் பிரிஞ்சு வராது. ஸோ வந்து இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ க்ளூ ஒட்டிருக்க மாதிரி தெரியாது. ஈவன் நீங்கள் வந்து இந்த இதில் பார்க்கலாம், இதிலும் க்ளூ போட்டிருக்கேன், பட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் அது க்ளூ போட்ட மாதிரியே தெரியாது, ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்க, அது எல்லாத்தையும் போட்டுனா கொஞ்ச நாள் ட்ரை ஆகட்டும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ட்ரை ஆயிடுச்சு, நம்ம வந்து பண்ணது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு நல்லா. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இதை டெக்கரேட் பண்ண ஸோ இதெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுறோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு இதில் வந்து பீட்ஸ் வச்சுருக்கு, பேர்லு. ஸோ இப்போ சுற்றி நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு ஸோ இந்த க்ளூ பார்த்திங்கன்னா வந்து இது ட்ரை ஆக போது வந்து அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு அவ்வளோ தேவையில்லை நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்லாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு இதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்கும், கிட்ஸும் சரி நம்மளும் சரி போட்டுக்கலாம். போட்டோம்னா அழகாக இருக்கும் அந்த இது. ஸோ ஈஸி கிராஃப்ட் தான், நம்ம வீட்லேயே நம்ம இது பண்ணலாம். ஓகேங்க, ஸோ இந்த இது ட்ரை ஆகட்டும். ஓகேங்க, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொன்று டபுள் கலரில் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டட்டு. ஓகேங்க, அதை பண்ணலாம் நம்ம. ஓகேங்க, இந்த மாதிரி வந்து கலரில் நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் வேணால் பண்ணலாம். நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம், இப்போ பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்க, இப்போ இந்த ஸ்டட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 4 கூலிங் பேப்பர் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துருக்குறோம், 2 ஒயிட்டு 2 பிளாக்கு. ஸோ வந்து நீங்கள் இதே மாதிரி நாங்கள் 4க்கு பதிலாக நீங்கள் வந்து 6 இல்லாட்டி வந்து 7 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டட்டோட சைஸ் வந்து பெருசாக வரும். ஸ்ட்ரிங்ஸ் வச்சு நம்ம வந்து குள்ளிங் இதை வச்சு நம்ம இப்போ வந்து சுற்றிடலாம். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. ஸோ இது வந்து கிட்ஸுக்கெலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், நம்மளும் பண்ணலாம். நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றுறதுக்கு மட்டும் வந்து பசங்க பழகிட்டோம், பழகிட்டாங்கன்னா ரொம்ப வந்து நல்லது. கூலிங் பேப்பர் ஆர்ட் இல்லை கூலிங் பேப்பர் ஸ்டட்ஸு பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்ம இதை வச்சு நம்ம ஷேப் கொண்டு வந்துடலாம். ப்ரெஸ் பண்ணாவே அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம அதை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். அதுதான் லாஸ்ட் எண்டிங் இதில் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து இது பண்ணிட வேண்டியதான் பண்ணிவிட்டு இந்த ஸ்டட்டு முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டட்டை முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பர்பிள் ஸ்டட்ஸும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணலாம், பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, பசங்களும் பண்ணலாம். சரி ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.